சஃபிஷியண்டாக நம்ம கவர் பண்ணுறோமான்றது தான் நம்ம பார்க்கணும். இது வெதர் வெதர் இட் இஸ் கஸ்டமர் ஆர் ரெஃபரஸ் நம்ம நமக்கே எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 crore கவர் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 crore வச்சுருக்க மாட்டோம் ஜென்ரலாக. ஏன்னா 2 crore ஏன் ஒய் 2 crores இல்லை ஒய் 4 crores ஆர் ஒய் 1 crore ஒய் 50 lakhs ஒரு சப்மிஷன் எடுக்கிறோன்னா அந்த சப்மிஷன் ஏன் எடுக்கிறோன்ற ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நமக்கு சே ஒரு ஹெச்எல்வி எல்லாருக்குமே தெரியும், ஹியூமன் லைஃப் வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிம்பிள் ஒரு 2 crore ரூபாய் கவரேஜ் இருந்தால் தான் ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த 2 crore ரூபாய் ஒரு டெபாசிட்டில் போட்டாங்கன்னா கூட ஒரு மந்த்லி வந்து ஒரு 1 lakh இன்கம் போடும். ஸோ அப்போ பேசிக்கலி டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது நம்மளுடைய இன்கமை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ மந்த்லி ஒரு 1 lakh இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா இப்போ நம்ம இல்லை அப்படின்னா ஃபேமிலிக்கு 1 lakh வந்தால் ஃபஸ்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்குமா இல்லை 50,000 வந்தால் சஃபிஷியண்ட்டாக இருக்குமா? ஸோ அதுதான் மெயினாக பார்க்கணும். நிறைய பேர் அதை பார்க்கல சார் எனக்கு 50 lakhs போதும் சார், 1 crore போதும் சார். ஏன் அந்த 1 crore போதுன்றாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னா அவங்க ப்ரீமியம் ஹையாக இருக்குன்றாங்க. ஸோ இதே நம்ம மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணோம்னா பே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ சம்மச்சூர் வேணும்னு கேட்காம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது இல்லை நம்மளே நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ இன்கம் வேணும், சிம்பிளான ஃபேக்டர் எவ்வளோ இன்கமும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 6% நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா 1 lakh மந்த்லி இன்கம் நம்ம ஃபேமிலிக்கு வரணும்னா 2 crore ரூபாய் கவரேஜ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம மெயினாக நம்ம எஜுகேட் பண்ணணும் கஸ்டமர்ஸுக்கு. ஸோ வி ஷுட் லுக் அட் சம்மர்ஷூட் பேசாமல் ப்ரீமியம் பேசாமல் எவ்வளோ இன்கம் வரணும் நீ இல்லைன்னா. ஸோ அந்த விஷயம் பேசணும் அப்படின்னா இட் வில் கிரியேட் மோர் அவேர்னஸ் பண்ணிக்கலாம்.